இந்திய கிரிக்கெட் அணியின் ஜாம்பவான் மகேந்திர சிங் தோனி அவங்க சர்வதேச போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்றாலும் IPL போட்டிகளில் CSK அணிக்காக கேப்டன் பதவியை வகித்து விளையாடி வராரு. சர்வதேச போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்றாலும் தோனிக்கான ரசிகர் கூட்டம் இன்றளவும் குறையல. அவர் கிரிக்கெட்டை தவிர்த்து பல்வேறு துறைகளிலும் முதலீடுகளையும் தொழில்களையும் ஆரம்பித்துள்ளார். அந்த வரிசையில டோனி என்டர்டைன்மெண்ட் என்ற நிறுவனமும் சிறப்பாக இயங்கி வருது. இந்த நிலையில் டோனி அந்த நிறுவனத்தை சினிமா தயாரிப்பு நிறுவனமாக உருவெடுக்க வைக்க பல்வேறு திட்டங்களை வகுத்து வராரு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த நிறுவனம் முதல் முதலாக ஒரு தமிழ் படத்தை உச்ச நட்சத்திரமான நடிகர் விஜயை வைத்து தயாரிக்க போவதாக தகவல் பேசப்பட்டு வருது. விஜய் தற்போது வாரிசு திரைப்படத்தில் நடித்து முடித்துவிட்டு அடுத்தபடியா விஜய் 67 படத்தில் நடிக்க இருக்காரு. அந்த வரிசையில் விஜயின் 70th திரைப்படத்தை டோனி என்டர்டைன்மெண்ட் தயாரிக்க அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் பேசப்படுது. ஒரு வருடத்திற்கு முன்பு விளம்பர படம் ஒன்றில் நடிப்பதற்காக சென்னை வந்த தோனி பீச் படப்பிடிப்பில் இருந்த விஜய நேர்ல சந்திச்சு ஒரு உரையாடல் நிகழ்த்தினார் என்பது குறிப்பிடத்தகுந்தது.